வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை வந்து இங்கிலாந்து பிளேயரான ஜோ ரூட் வந்து செஞ்சுருக்காருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா T20 பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர் T20 போட்டி வந்து நடக்குது. இதில் வந்து ஒரு அணிக்கு வந்து ஜோ ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வந்து இருக்காரு. யார்க்ஷர் அப்படிங்கிற ஒரு அணிக்கு வந்து இவர் வந்து கேப்டனாக இருக்காரு. இவருடைய அணிக்கும் டேன் விலாஸ் என்பவர் தலைமையிலான லான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா T20 போட்டி வந்து நடந்திருக்கு. இதில் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டுடைய அணி தான் வந்து பேட் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அணி வந்து 128 ரன்கள் மட்டும்தான் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஒரு டார்கெட்டு. இதனை வந்து எதிர்த்து எதிரணி வந்து ஆடிருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து எதிரணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பந்தில் வந்து 15 ரன்கள் மட்டும்தான் வந்து தேவை. அந்த மாதிரி சூழலில் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்த வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ரன் ஓடும்போது பிச்சில் வந்து கால் தடு மாதிரி கீழே விழுந்துருக்கு. மற்ற சக வீரர்கள் தொடரில் T20 பிளாஸ்ட் தொடர் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ரூட்டினுடைய இந்த செயல்னால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த தொடரை பற்றி வந்து சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி ரூட்டுக்கும் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.